விருத்தாச்சலம் அருகே மளிகை கடையில் விற்பனை செய்யப்பட்ட தீப எண்ணெய் தீப்பற்றி எரிந்ததால் பலர் படுகாயமடைந்தனர். விருத்தாச்சலம் மற்றும் கருவேப்பிளம் குறிச்சி பகுதிகளில் இயங்கி வரும் பிரபலமான மளிகை ஸ்டோரில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு விநாயகம் என்ற தீப எண்ணெயை பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர். அத்தீப எண்ணெயை பயன்படுத்திய பொதுமக்கள் விளக்கில் ஊற்றி பற்ற வைக்கும் போது திடீரென தீப்பற்றி எரிந்ததில் பெண்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் என 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் பலருக்கு கை கால்களில் தீக்காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து கடை நிர்வாகத்திடம் கேட்டபோது அலட்சியமாக பதில் கூறியதால் பாதிப்படைந்த பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லாரும் போயிட்டு போய் எண்ணெய் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் கொடுத்துருவோன்னே எண்ணெய் ஃபுல்லாக ஃபயர் ஆயிருக்கு. ஃபயர் ஆகி கையிலலாம் தெரிச்சு வெடிச்சு தெரிச்சிருக்கு. ஒரே வீடெலாம் புக வந்தோடனே எல்லாரும் பயந்து அலர் அடித்து வெளில உடையாந்து ரொம்ப காயம். ஒரு பொண்ணுக்கு நல்லா கை பொண்ணு கல்யாணம் பொண்ணுங்க நல்ல காயம் கை பூரா நல்ல காயம். இன்னொரு பொண்ணு மிஸ்ஸு வீட்டில் ஃபுல்லாக புகை வீடு பூரா புகையாயிடுச்சு. ஃபுல்லாக எண்ணெய் பூரா சூடு இருக்குது. இதேமாரி நம்ம மட்டும் அந்த கடையில் எயிட் ஆல் டீங்கிற ராஜேந்திரன் ஒருத்தர் அவர் இப்போ கிட்ட 25 பேர் காலையில் வந்துட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. கலப்படை எண்ணெய் எண்ணெய் வந்து எப்படி தீ வச்சு கொடுத்துனோடனே எண்ணெய் வந்து சூடு ஏறும். எண்ணெய் வந்து கொடுத்தனோடனா திரும்பி மட்டும் தான் சூடாகும். எண்ணெயே சூடாகுதுன்னா அது ஒரிஜினல் எண்ணெய் கிடையாது. ஏதோ குருடாயில் ஏதோ கலந்து ஒரு மட்டமான ஒரு வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்து பேக்கிங் பண்ணி விளக்கறி எண்ணெய்ன்னு சொல்லி ஒரு பிராண்டட் போட்டு விற்று கலப்படை எண்ணெய் வித்துட்டு இருக்கிறாங்க. மேலும் காவல்துறையிடம் சென்று எண்ணெய் உளுந்து கோதுமை குழந்தைகள் சாப்பிடும் பொருட்கள் என அனைத்திலும் கலப்படம் இருப்பதாகவும் மலிவான விலையில் தருவதாக கோரி காலாவதியான பொருட்களை விற்பதாகவும் தீப எண்ணெயில் எரியக்கூடிய பொருட்கள் கலப்படம் செய்து விற்பனை செய்வதாகவும் புகார் அளித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். தீப ஒளி திருநாளில் கலப்பட எண்ணெய் மூலம் பல்வேறு வீடுகளில் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது.